ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்சி ஜாரில் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கால் கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கூர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கப் அளவுக்கு நான் உருளைக்கிழங்கை வந்து கேரட் பீட்ரூட் துருவுற மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன். அதாவது வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லை, பச்சையான உருளைக்கிழங்கு தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை மசாலா, அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி இலை இல்லை வெந்தயக்கீரை பாலக்கீரை கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து எந்த கப்பால் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம துருவி எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்க வந்து இந்த கஞ்சி மாவு, அதாவது சத்து மாவு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சாப்பிட மாட்டாங்க, கஞ்சி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அரை கப் அரிசி மாவும் கால் கப் வந்து அந்த கஞ்சி மாவும் கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கை வச்சு நீங்கள் பிசைய பிசைய அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து அரிசி மாவோ இல்லாட்டி ராகி மாவு இல்லை கஞ்சி மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது உடனே செஞ்சணும், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து செய்யலாம் விட்டால் கூட அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டு மாவு வந்து லூஸ் ஆகிடும். நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஆயில் பிடிச்சிடும். ஸோ இப்போ மாவு நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து சின்னதாக ஒரு ரவுண்ட் சைஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். நம்ம வடெல்லாம் இப்படி பண்ணுமோ அந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாவேனா ஓரளவுக்கு நம்ம வடை இப்படி பண்ணுமோ அந்த மாதிரி திக்காக இருந்தாலே கரெக்டாக வெந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி திக்காக எல்லாத்தையும் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு பேனில் நான் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து சூடான உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வந்து ஒரு பக்கம் வந்து ப்ரௌன் கலரில் வந்த உடனே அடுத்த பக்கம் வந்து நல்லா திருப்பி விட்டுருங்க. அடுத்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் வரணும். அதை கம்ப்ளீட்டாக ப்ரௌன் கலரில் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். இல்லை இந்த ஆயிலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா திக்காக சப்பாத்தியெல்லாம் நம்ம எப்படி மாவு தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு கூட நீங்கள் வந்து நல்லா ரொட்டி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ தயிரோட அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆயில் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெண்ணையோ இல்லை நெய்யில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன். கொஞ்சம் கூட ஆயில் பிடிக்கவே பிடிக்காது, நம்ம ஆட் பண்ண ஆயில் அப்படியே இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தயிரோடையோ இல்லை கெச்சப்போடையோ சூப்பராக இருக்கும். ஸோ தயிரோட தான் எங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் வந்து மயோனைஸோட வந்து சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.